சில நேரம் காப்பி ரைட்டிங் ஞாபகம் வருதுன்னு தெரில. அந்த தமிழ்நாடு கடையான் பிள்ளைகளும் அங்கே ஷூட்டிங் எடுத்தேன், தெற்கு தெருவில். யாரையும் பற்றி காப்பி அடிக்கல, நான் காப்பி ரைட்டிங்னு வருது தெரியல. ஐ ஹவ் டேக்கன் அ ஷூட்டிங் ஆஃப் மை ஓன், காப்பி இட் ஃப்ரம் எனி ஒன் எல்ஸ். ஒரு ஒய் காப்பி ரைட்டிங் கம்மாயிடும்னு மை கூது நிக்காலாகும். இப்போ ஃபங்க்ஷன் தான் உஸ்மே மை நிக்கால காப்பி ரைட்டிங் கியூ ஆய சமைச்சுமேனாதவங்க கலத் நெய் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போலாம் தெரியாதுன்னு அர்த்தம். மாலும் நெய் கல மைத்தி நெய் கலத் நெய். ஓகே லிட்டி, அதாவது ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை அப்படி இருந்து ஏதோ பிறந்து வளர்ந்து வந்தோம். இதில் வந்து அண்ணன் தம்பி ஒரு பாசம் இருக்கணும். என்ன பணம் 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 போகுது தமிழ்நாட்டில். தென்னெல் தென்காசி ஆகிட்டு டிஸ்ட்ரிக், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக், இப்போ தென்காசி டிஸ்ட்ரிக். பிள்ளைகளும் கடையும் இளையவர் மலத்தார் செல்வர் ரெண்டு பையன் மறந்தது மூணு பொண்ணு மூத்த பொண்ணு வனஜா நான். தம்பி அமெரிக்காவில் இருக்கான். பணம் 50 லட்சம் அங்கே தானே இருக்க வச்சுக்கோங்களேன். அக்கான்னு சொல்ல என்ன செய்யுது பாசம் எல்லாம் பேருமா, பணம் வேறு பாசம் வேறு. 3 கோடிக்கு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டான். சரி, அவன் வாழ்ந்த இடத்துல துப்புன துப்புக்கு மண்ணெழி போடல. வயல்லாம் நாங்கள் வேலை பார்த்தது, தொட்ட வேலை பார்க்கணும், வயல் வேலை பார்க்கணும், பிடிச்சி தரணும், களை எடுக்கணும், மாடு மேய்க்கணும். அப்பாட்ட வந்து 3 கோடி இழங்கினேன். இளையபெருமாளத்தியாரு ஒரு அக்கா தங்கச்சி ஒரு பாசம் இல்லையே. அக்கா தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா தம்பி வந்து முன்னாடி வந்து நிற்கணும், அதுதான் தம்பின்னு சொல்லுவாங்க. ஒரு அக்கா தங்கச்சி பாதிக்கப்பட்டா இது வந்து அப்பாவும் கூட பிறந்தனுக்கு தான் உரிமை இருக்குது. வேறு யார்ட்டையும் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அவங்க ரைட்டு இல்லை, அவங்களுக்கு என்னன்ட்டுவாங்க. ஒரு குடும்பத்தில் அக்கா தங்கச்சி குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் கேட்கணும். எங்கள் அம்மா பார்க்காத எங்கள் சொந்தக்காரங்க பையன்லாம் விட்டேன். எவ்வளோ அழகாக இருப்பேன், எத்தனை தவறு இருந்தாங்க. எப்பச்சக்கார போயில, மாடமேச்சு போயில, ஒன்றும் இல்லை போய் அயக்கிய போயில அப்படின்னு எனக்கு பொருத்தமானவங்க பொண்ணு கேட்கையில் விரட்டினாங்க. 15 பவுண்டு நாங்கள் போதணுன்னு எங்கள் வீட்டுக்காரர் போய் கையால 1 வருஷம் போயில் கல்யாணம் முடிச்சு 8 வயசு பாவத்தாக இருந்து பல கஷ்ட நஷ்டங்களை எல்லாமே அனுபவிச்சு வாழ்க்கைன்னு கல்யாணம்னா பல கஷ்ட நஷ்டம் வரத்தான் செய்யும். மொழி தெரியாத மாநிலம் பாம்பே, ஹிந்தி, மராட்டி, தமிழ், இங்கிலீஷ், ஒன்று தமிழ் மட்டும் தெரியும். எல்லாம் கற்றுட்டு 26 வருஷம் 26 காலேஜ் கஷ்ட நஷ்டப்பட்டு வெந்து வேதனையை நொந்து கடவுளையும் 2 பிள்ளை விடுத்தாரு. பிள்ளையும் வளர்த்து படிக்க வச்சு வயிற்றில் பிள்ளைய வச்சு எடுத்து வீடு எடுத்து வாசல் எடுத்து கஷ்ட நஷ்டங்கள்லாம் தாங்கி 1000 ரூபா சம்பளம் இப்போ தான் 10000 வாங்குதாரு. 30 40 வருஷம் கழிச்சு எது கூட என்ன காணும் பாம்பேயில். 15 பவுண்டு இப்படி கம்மி 7 வருஷம் வேலி பாசம். அப்படி அக்கா தங்கச்சிக்கு பாவம், எனக்கு நிறைய நகைப்பட்ட அக்கா தங்கச்சிக்கு போகணுமேன்ட்டு நான் தடைய கொடுத்து. நீங்கள் நான் 100 பவுண்டுனாக்கா டாக்டரில் 1000 கட்டியிருந்தால் நீங்கள் நல்லா இருந்திருக்கும். அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் படிச்சிருப்பான். அப்போ அதிகமான படித்தான் கொசூனில் எக்கான்னு சொல்ல முடியாது. என்ன என்ன பணம், ஆனால் ஒன்றும் கிடையாது. 1 நிமிஷம் காரில் போகிறோம், 1 நிமிஷம் ஆக்சிடெண்டாக நான் நொறுங்கி போயிடும். அவ்வளோதான். பெரிய ப்ரொஃபஸர் இருந்தார் கடைசி எல்லாமே ஒரு வாத்தியார் மணிமேகலை அவ ஃப்ரெண்டு. என் கூட படித்தவில் கல்யாணம் முடிச்சிருக்கு. ஏன்னா யூனிவர்சிட்டி போனார். தூங்கிட்டே வந்தாங்க பஸ்ஸில் ஆக்சிடெண்டில். அந்த மரம் வந்துல வந்து கார் வந்து மரத்தில் மோதி இறந்துட்டான். சும்மா 1 நிமிஷம் தான், சும்மா காரு. நம்ம தான் பணக்காரே, நமக்கு இடம் இருக்குது, காரு பணம் அப்படின்னு இருந்தால் பாசம் இருக்காது. காரு பணம் எல்லாம் உடம்புக்கு மேலே தானே இருக்குது, உடம்புக்குள்ளே தான் நம்ம பாசம்னு ஒன்று இருக்குது. பாசம் இல்லாத அண்ணன் தம்பியாக இருக்குது. இருந்தானே இறந்தானேன்னு கை வாங்கிட்டு வரான் அடிப்பான். கடவுள் கொடுப்பான் பாது. அவன் பொட்டப்பிள்ள இருக்கான்னு 4 வருஷம் அவன் தோட்டத்தில் தேங்காய் பறிக்க சாப்பிட்டேன். வேலை வெட்டி இல்லாமல் இலையை வெட்டி எங்கள் அப்பா அம்மா ஏதோ கடக்கூட இடத்துல நட்டை வச்சு எல்லாம் போய்ட்டு. ஆனாலும் நான் ஹிந்தி மராட்டி எல்லாம் கற்றுக்கிட்டு இன்றைக்கி யூடியூப்பில் 4 மொழியில் டீச் பண்ணுவேன். அக்கா தங்கச்சி இருக்கட்டும், எல்லா இடம் 10 வயல் இருக்குது. தோட்டத்தான் 1000 ரூபா கொஞ்சம் போட்டான். வயல் வீடு வசதி எல்லாம் இருக்குது.
இருந்தாலும் ஒரு அக்கா என்ன செய்த யார் செய்த ஒரு அக்கா தங்கச்சிக்கு உதவணும். அக்கா தங்கச்சி உதவினா தான் உதவும். பாசம் இல்லாமல் பணம் இருந்தேன் எனக்கு உடலில் இருக்கிற ரத்தம் அதில் தான் பாசம். நகை பணம் வீடு எல்லாம் உடம்புக்கு வெளியே இருக்குது தெரியுமில்ல. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆனால் வெளிநாடு அனுப்பிச்சு அந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் அப்பா ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் அவன் கிஃப்ட் வாங்கி கொடுக்கான். கொடை எண்ணு சரி 50,000 கொடுத்துருக்கான். எங்கள் அம்மாக்கா அமெரிக்கா பட்சத்தில் ஒரு பெத்தவ கையில் கொடுத்து இந்தா அப்படி கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். வேலைக்காரங்க வாங்கி கொடுக்கும் வேலைக்காரங்களும் கிஃப்ட்டு கொடுக்காங்க இப்படி தூக்கி வச்சுருக்கான். வேலைக்கா எங்கள் அம்மா உழைச்சது சொத்து அம்மா டீச்சர் கோபத்தில் எதுன்னு சொல்லத்தான் செய்யும். வேலைக்காரன் அடுத்த வீட்டில் கொண்டு பால கொடுக்கான் டீச்சர் இருந்தாங்க அப்படின்னு நாங்கள் வச்சுட்டு போனேன் என்ன செய்து இவன் அப்படியே ஏற்றி வச்சுருக்கான். மேலக்காரன் தலை மேலே தூக்கி ஆடுதான் பெத்த அம்மா அப்பா கீழே போட்டான். எங்கள் அப்பா நல்லா இருந்தார் இனியே வரட்டும் ஒரு தோட்டத்தில் எனக்கு அவனுக்கு தண்டை வர வேலைக்காரன் ஒன்றும் சொல்லிடக்கூடாது அவன்தான் உழைச்சி கொடுக்கான். ஒரு வேலைக்காரன் மம்பட்டி குடலையெல்லாம் கொண்டு என்னை விட்டான் தான் சாமி வச்சுருக்கோம் மொண்டாடி சேர்த்து மூணே நாளில் வந்துட்டான். கோயில் வச்சுருந்தேன் வரஞ்சனும் மாடசாமின்னு மம்பட்டி குடலி வச்சு அடிக்க வந்துட்டேன். எங்கள் அப்பா அடி அப்படின்னாரு. அதான் நான் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதி கலெக்டரை எழுதி இங்கே வச்சு பிடிஓ அரண்டு போட்டு போலீஸில் சமதாசப்படுத்தணும் இப்போ அடி அப்படின்னு அப்படியே வேலைக்காரன் ஒன்று பேச சொல்லமுண்டார். அப்படிப்பட்ட அப்பா இவனும் அதே போல் ரொம்ப தூக்கி வைக்கான். தூக்கி வச்சாலும் அப்பா இருக்க வரைக்கும் அப்பா சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். எங்கள் அப்பா ராஜானாக்கா இருந்தார். இவன் கையில் என்றைக்கு அமைஞ்சு வச்சு தோட்டம் போச்சோ அப்படின்னு அப்பா சொல்ல கேட்கவே இல்லை. வேலைக்காரங்க அந்த பைக்கை கொண்டு கையினா வைக்க மாட்டான். முன்னால் ஒரு தோட்டத்தில் இருக்கையில் ஒன்றா சொன்னால் கேட்பாங்க. இவன் சரவணா கண்ணன் கையில் பவர் பண்ணோன்னு அப்பா பேச்ச கேட்கல. அதே ஒரு மனநோய் ஆகிட்டே அவர் என் கவலை வேற வேலை இல்லை அப்படின்னு நான் எங்கள் அப்பாட்ட போய் ஆமத்த தொந்தரவு பண்ணி வேலை வாழ்க்கை அப்படின்னு எப்பா பாதி கவலையில் உயிர் போயிட்டு பீடி சேர்த்த குடிச்சு குடிச்சு போயிட்டார். எங்கள் அப்பாக்கா இன்றைக்கி நான் மொட்டை அடிச்சிட்டேன் நேற்று வேலைக்காரனை விட்டு துரத்தனா நான் தொட்டு அழக்கூடாது. நான் பெற்று முத்த பிள்ளை கடையை இசைக்கம் தின்னுட்டு என்னைய வந்து வன தேவதை காட்டு தேவதைன்னு ராஜாங்கபுரத்தில் ஒரு கோயில் இருக்கு அந்த பேர் விட்டாங்க. எங்கள் அப்பா மடியிலே தங்கும் செல்லும் எங்கள் அப்பா நெஞ்சில் அவரே பிடிச்சிருட்டு சின்ன வந்து நொறுங்கி செத்து கிடக்கார். அவர் மேலே விட முடியுமா இத்து போயிடும். காலை தொட்டு விடாமட்டுக்கா வேலைக்காரனை விட்டு அப்படி விரட்டு தான் தொடக்கூடாங்க. ஏன் நோய் வந்துடும் அவன் நோய் வந்துடும் இப்படியா வேலைக்காரே இருப்பான். கோபத்தில் போல எல்லாம் எங்கள் அப்பாக்குள்ள கடமையெல்லாம் செய்வேன். ஏன்னா ஆம்பளை போய் தான் மொட்டை அடிப்பானோ இந்த நான் எங்கள் அப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்டேன். எங்கள் அப்பாவுக்கு பூவெல்லாம் கொண்டு போட்டு இந்த 11ஆம்தேதி அவர் இறந்தனால ஒரு வருஷம் ஆகிட்டு அப்பா நான் உயிர் எங்கள் அப்பா பாரமாக இருக்கானார். அதுதான் வாரவெல்லாம் போகணும்னு கேட்டான். வீட்டுக்கார் 15 பவுன் போகுதுன்னாரு. அடுத்த வீட்டுக்கு போகிறவன் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதான் வித்தியாசம் கதை. சரி எங்கள் அப்பா பரமாக இருக்கேன்னு கல்யாணம் முடிச்சு போயிட்டேன். அப்பா என் பிள்ளைய படிக்க வச்சுட்டார். என் வாழ்க்கை வேலையை நடக்கூடிய இடத்துல என் நட்டு வச்சாலும் இன்றைக்கி என் பிள்ளையில கை நிறைய சம்பளம் வாங்குது. என் பெரிய மகனை படிக்க வச்சு அவன் வாழ்க்கையை விளக்கேற்றின வரை எங்கள் அப்பா தான் என் விளக்க என் தீபத்தை அணைச்சாலும் இன்றைக்கி அணைய வச்சுட்டார். அதனால் என் பிள்ளைய இன்றைக்கி பெரிய இடத்துல நல்ல போஸ்டில் என் செல்வதி பகரமாகவே இருக்காம்னா எங்கள் அப்பான்னு எங்கள் நாள் அடித்து சொல்லுவேன். என் பிள்ளை மேலே சத்தியமா கடவுள் மேலே சத்தியமா அப்பா நாராயணசாமி எழுதுன் நாராயணசாமி அது நாங்கள் போய் பானாசில் போய் குளிச்சுட்டு எங்கள் அப்பா பூவெல்லாம் போட்டு ஆம்பளை பையன்தான் முடிவு எடுப்பானோ அப்படியே கிடையாது சாஸ்திரம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு எடுத்துகிட்டு கோயில் நாராயணசாமி கோயில் வச்சு யூடியூப்பில் போட்டு அப்புறம் முடிவு எடுத்துகிட்டு அப்பாவுக்கு சூடம் பற்றி எல்லாம் கொளுத்தி வச்சுட்டு வந்துடுறேன். 11ஆம்தேதி அவருக்கு எதாவது பிடிச்சதை வாங்கி வைக்கணும். சாப்பிட முடியாமல் இறந்தார். ஏதாச்சும் அருமிங்கி வச்சு சாப்பாடு வச்சு ப்ரேயர் பண்ணும். எங்கள் அப்பா என் பிள்ளையிலேயே நீ காப்பாற்றும். நாராயணசாமி கூட இருந்து இந்த அனுத்து கூட பாவனாசம் போயில கீழே படி இல்லை வைங்க உயரமாக இருக்குது பஸ் சொல்லிட்டு ஏறினேன். கொஞ்சம் தான் மிஸ் ஆகிட்டு அந்த கம்பியை பிடிக்க போனேன். கம்பியை பிடிக்கலை பக்கத்தில் பிடிச்சேன். கம்பின்னு நினச்சி பிடிச்சேன்னா
ஒரு நிமிஷம் நான் கீழே விழுந்துருவேன். இந்த கண்டக்டர் மட்டும் தடுக்கலாம் அண்ணாத்தே போய் சேர்ந்தது. அப்பா நாராயணசாமியாக காப்பாற்றாரு. அவனுங்க எல்லா சாமியும் நல்ல ஜெயக்காக வச்சுருக்கு. நல்ல காரியங்கள்லாம் இன்னும் டீச் பண்ணோம் நிறையா. உலகுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் இங்கிலீஷ் ஹிந்தி மராட்டி தமிழ் நான் கடவுள் வச்சுருக்கா அண்ணாத்தையும் சேர்த்துருவேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தேன் காரியெல்லாம். உடம்பத்து நானும் எங்கள் அம்மாவும் போய் செல்வடியும் போய் கும்பிட்டுட்டு எல்லாம் ஒரு திருப்தியாக இருக்குது. பாபநாசத்தை போயிட்டு பாபநாசம் ஏன் வந்தது நாலு மொழியிலையும் சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பெத்த இல்லை அண்ணன் தம்பி இன்னொரு தம்பி செத்துட்டான் ஜெயபாலன் பிடிச்சிட்டு அவே இருந்தால் ரொம்ப நல்லா இருந்துடும். அப்போ சொன்னேன் ஈரோடு இருக்கவன் செத்து போயிட்டான் பாச எல்லா தம்பி ஈரோடு இருந்து செத்து போயிட்டான்னா கையும் எங்கிட்டு வரணும் தப்புட்டான் அடி பாவத்தை அவன் அணுகுதான். என்ன சொத்து சோகம் உலகத்தில் சொத்து சோகம் எதுவும் கொண்டு போகிறது அன்மா தீமை நம்ம வந்து ஒரு பாசம் புண்ணியம் அக்கா தங்கச்சிக்கு ஊருக்கெல்லாம் 50,000 ரூபாய் அப்போ எங்கள் அப்பா 7 லட்சம் கோயிலுக்கு ஒருத்தருவா கொடுத்தா எழுதி வச்சிருக்கார் 10 லட்சம் கொடுத்தார். யாரும் நினச்சி பார்க்கல யாரும் யாருக்கும் பைசா கொடுக்கவும் செய்யக்கூடாது வாங்கவும் சொல்லுன் கிவ் மணி டு அதர் ஷுடன் டேக் அதர் மணி 10 லேக்ஸ் மை டேட் யூ லைக் திஸ் 50,000 இஸ் டு கிவ் ஃபார் கிஃப்ட் டு டெல் மை மா டு கிஃப்ட் ரெஸ்பெக்ட் டு மதர் பேரண்ட் யூஸ் ஆஃப் மணி நோ பெனிஃபிட் மேனேஜ் ஆகி படியில் அடிக்கவேன் வேறு பாய் ஓ பயத்தாயிடுச்சு பாய் விஷப்பிக்க மாதிரி துசரா பாய் அமெரிக்காமே 50 லட்சம் தக்கமான கஷ்டம் உஸ்கோ பாய் வேன் வேனை தான் நெல்மை யார் நெய் புஸ்தவி நெய் கொஞ்சம் பிராமணா மாறாமே ரேங்கத்தோம் டேடு ஓ புத்தத்தை மைத்தோ மேல அத்தைக்கல் அடக்க மேற்க எயிட் சைன் மே போத் பேர்க்கு நேரத்தோ மறுத்தாதான் மேம் மம்மிடி அடிக்கலே சொல்லுது மம்மிடி அடிச்சே பூச்சி ஆ போலங்க சாதிக்காரங்க தெரிஞ்சாக்கவே ஏ காய் பயம்ஸ் கஷ்டமில்ல ஐயப்பா கிறிஸ்டினை காய் புஸ்கா சத்தாய் இதெல்லாம் கம் படாய்க்க பேர் ஓ மேல மறுத்தாய் அது சப்ளக்கு தீஸ் போன் பூச்சா தோ கரீபி தம்ளோ கணக்கு எப்படி குச்சி நை கேலே கம் பூச்சா கருக்க 15 பவுன் பூச்சா கருக்க பிகாம் 7 7 அட்டாண்டுமே ஃபெயில் வைக்க பசங்க எம்எஸ்சி மேத்ஸ் பிஎடி எம்எடி எம்பிளைஸ் அக்கௌண்ட் ஷாதி கரேன் ஏறு ஷாதி கணக்கு பார்த்து மாமே எம்ஏ ஹிந்தி மராட்டி தமிழ் இங்கிலீஷ் 26 இயர்ஸ் 26 காலேஜ் மே காமிக போது தக்லீஃபு இந்தியை மேபிலா கா மேபி தக்கள் விட்டாயா பச்சை படா கருதியா உஸ்கோ பேட்டி மே தான் காம் கிளேங்கயா ஓ பச்சி நான் படா ஓகே அவி இதோ கமான கண்ணிக்கு சுரு கரையுங்க அவி ஏக்கு மேரா டேடி மேரா ஜிந்தேக்கு மேரா காம் கா கலத் ராஸ்தா பல கையா கராப் ஓகே மகர் மேரா படா லொடுக்கா அஜி படா அம்பேனு மேகத்தா மேரா டேடினே உனக்கு ஜிந்தேகி தியா ஐசா மேரா ஜிந்தேகி அராப் கருக்கே மேரா டேடி மேரா லடுக்காக ஜிந்தேகிமே அச்சா கருதியா உஸ்கோ ஆசீர்வாத ரேங்க ஏ கரீபிஷே சாதிக்கே அபி இசிலியே தோ சிஸ்டர் ஷாதி ஹுவா மேரா பாய் பி படா அதியமான் காலேஜ் மே படாய்க்கு படா காலேஜ் ஏ பூச்சா மேனே கித்தனா 50 லாக் தான் கமானா கரெக்டே பேன் கைசே இருக்கா கொஞ்சம் தக்லீஃப் ரேங்க தகோ டேடி பூச சக்தே டேடி பூச சக்தே பே பாய் பூச சக்தே तो पूछता भी नहीं क्या है पैसा रखे क्या फायदा वो ये बोलो जो जिंदा है वो पास नहीं इस नहीं वो रह के क्या फायदा वो बोला मर गया जो मर गए वो रहते सब बोला मेरे कमाने गए क्या ये जो सर रहे नहीं थे उनका ना मेरा डैडी था वो सब रेस्पेक्ट मिलता था जब उनका हाथ में अधिकार आया वो डैडी बहुत फील करता था मेरा दर्द दुख सा मम्मी 50,000 का पूरा सबका गिफ्ट दिया मेरे डैडी के हाथ में दे मम्मी के हाथ में देना चाहिए मम्मी ने उसका पैसा ऐसा खर्चा दिया वो पूछता रहे रेस्पेक्ट नहीं देते मेरा डैडी पहला गार्डन में था 3 नौकरी मेरे को मारने का है एक भगवान रखा उसका औरत मार के बोला 3 दिन का बताओ ऐसा बोला एक भगवान का गुड़िया रखा घर
मेरा मारने का आया। इसके लिए हमारे प्राइम मिनिस्टर लिखा कलेक्टर ऑफिस करके अम्बेगा के उसका पकड़ के लेके जाए, सब पुलिस वाला उसका हाजिर कर दिया। अभी हमारा वाला हवलदार का सामने इतना प्रॉब्लम हो जाता है, क्या है पैसा वैसा इतना लाख। एक्सीडेंट में मर जाते, मेरे फ्रेंड रहते उनका मारे थे कि एक्सीडेंट में एक मिनट में मर, कुछ भी नहीं रहते दुनिया में। जो हमको पाप पुण्य कर दिया वो आते हैं, सबका ऐसा ड्यूटी रहते ऐसा करना चाहिए, तो करते नहीं, ऐकत नहीं, भाई से नहीं पूछते नहीं, क्या करते कुछ वो फायदा नहीं पैसा रखे ऐसा। डैडी के लिए मेरा बाल निकाला, पावनाश में गए उसको कारण बोला बाल निकाला। हमारा मंदिर है उधर नारायण का मंदिर गया, पूजा कर दिया, मेरे घर का फूल है पूरा पानी में डाला है। डैडी का याद कर रहा, डैडी के लिए लड़का जो बाल निकालता ऐसा नहीं, मैं भी मेरा डैडी के लिए बाल निकाला। मेरा थोड़ा बाल था पक गया समय पर हमारी के, मैं खुद निकाला फिर डैडी के लिए उधर जाके बाल निकाला है। मैं मेरा डैडी बहुत प्यार करते हैं, मेरे को डैडी का वजन बोला वेट बोला, इसके लिए मैं डैडी के लाभ के लिए मेरा मेरा 15 पाउंड पूछा, उसके लिए मैं शादी किया। सब सिस्टर का 15 पाउंड दिया दिया दिया। मैं डॉक्टर लाए रही नहीं, इसलिए मेरे सिस्टर भी शादी करता तो 100 पाउंड देना पड़ता था। मेरा भाई बड़ा कॉलेज है वो दूर में अधिया मन में पढ़ाई करता है क्या, नहीं ना क्या है कि इतने भाई इतने पागल पूछता है नहीं क्या पैसा पैसा मेरे को दे। भगवान देते हो कम भी नहीं ज़्यादा नहीं जो भगवान देते हैं, इसीलिए दैट इज आई एम टेलिंग दैट इफ यू हैव अ सिस्टर एंड एनी प्रॉब्लम देन मदर डैडी एंड ब्रदर देर हैविंग अ राइट टू आस्क। அது கூட பிறந்தவங்களுக்கு பிரச்சனைனா ஒரு அப்பாவோ தம்பியோ கேட்கணும், கொஞ்சம் ப்ராப்ளம் தங்கிட்டோம் டேடி பே பாய் புஷத் சங்கனா ஜெய் சங்கனா பேச்சு ப்ராப்ளம் தங்கி ஸ்கெலே வீடியோ ஓ எல்லாமே ஹத்மே பைசா தேக்க கிஃப்ட் இல்லைனா பாய்ஜி அக்கல் நையோ சர்வண்டு கருமே ஆத்மே ஜெல்லிலே ஓ नौकरी के तारीफ कर मम्मी पैसा भेजी उसको अमेरिका भेजा, मम्मी तेरे इसमें देना ही चाहिए, इसका हक कर नहीं ऐसा नहीं रहना चाहिए।